ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். அப்படி சுருதியே இல்லாம பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருதி பாக்ஸ்க்கு போறோம். டிக்டாக்ல நிறைய பேர் போறோம். டிக்டாக்ல இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க நிறைய பேர் போறோம். ஆமா. சுருதி பாக்ஸ் பங்சால இருக்கு. பங்சால வந்து சுருதி பாக்ஸ். ஆக்சுவலி பங்சால எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு நாங்க போனது இல்ல. சோ நிறைய பேர் அங்க போறத பார்த்தோம். சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அவங்களோட டெக்கரேஷன் ஆஃப் தி ஃபுட் இஸ் தி பிரசன்டேஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆன் டாப் ஆஃப் தட் பியர் இருக்காங்க. இஸ் இட் டேஷ் பப்பு? பசர சாப்பிடுங்க. சோ இல்ல ஆக்சுவலி பசர சாப்பிட்டா நீங்க தான் காலையில ஏஞ்சி 18 விதமா எனக்கு சமைச்சலாம் கொடுப்பீங்க. சொல்லுங்க. எல்லாருக்கும் பங்சால வந்தா பார்க்கிங் கிடைக்காதுன்னு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஏன் எங்க போனாலும் பார்க்கிங் கிடைக்குது? பாபா குடுக்கறாரு சார். நீங்க ஏன் சார் அவங்களுக்கு மட்டும் பார்க்கிங் குடுக்கறீங்க? நல்லா தின்னுபுட்டு இது மந்தமாயிருச்சு பாருங்க. செம்ம சாப்பாடு. அந்த சம்பால யார் செஞ்சாங்களோ அவங்கள வீட்டுக்கு கூட்டு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அங்க உள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அங்க வந்து அருமையான பாட்டு நிறைய போட்டுருந்தாங்க. ரைட், சாங் செலெக்ஷன்ஸ் வர் குட். சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த சாங்ஸ்லாம் எடுத்து நம்ம யூடியூப்ல ஏத்துறோம்னா ஸ்ட்ரைக் பண்ணி விட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால நாங்கள் வந்து வேறு சாப்பிட்றத மட்டும் எடுத்துகிட்டு சாப்பாடு உண்மையிலே எப்படி இருந்துச்சுன்னு போய் உட்காந்ததுக்கு அப்புறம் காடியில் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ சொல்லுங்க என்னதான் சொல்லுது. திணற திணற சாப்பிட்டு அப்படைசர் மெயின் கோர்ஸ் டிசர்ட் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபுல்லாக இருக்குது வயிறு. ஸ்ருதி பாக்ஸ். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு மெயினாக தெரிஞ்சு என்னன்னா வந்து இவங்க வந்து இந்தியன் கியூசினை வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபியூஷன்ல ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ சாப்பிங் பிங்கிங் பண்ணி ஆமா அவங்களோட சாப்பாடெல்லாம் வந்து ஒரு ஒரு தமிழ் ஸ்டைல் எடுத்துட்டு இந்தியன் ஸ்டைல் எடுத்துட்டு தமிழ் ஸ்டைலில் இந்தியன் ஸ்டைல் எடுத்துட்டு ஒரு வெஸ்டர்ன் டச். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் அப்பிடைசராக என்னென்ன வந்துச்சுன்னா மட்டன் மஷ்ரூம் கீழே ஒரு மாதிரி மஷ்ரூம்லாம் போட்டு மேலே மட்டன்லாம் ஸ்டஃப் பண்ணி அது என்ன ஒரு மாதிரி பொறிச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. பட் என்ன, நாங்க ரெண்டு பேரும் மஷ்ரூம் அவ்வளவு சாப்பிட மாட்டோம். சோ அந்த மஷ்ரூம் லைட்டா எங்களுக்கு பொத்தங்க பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம ருசியா இருந்துச்சு. அந்த மட்டன் வாஸ் அமேசிங். அதுக்கு அப்புறம் உங்களோட அந்த காஷ்மீரி கம்பாஸ் அந்த கம்பாஸ் இருக்குல்ல கம்பாஸ் அந்த கம்பாஸ் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த வீட்டுல வந்து அம்மா நெத்லி பொடி சாம்பார் செய்வாங்க தெரியுமா, அந்த நெத்லி பொடி சாம்பார் எடுத்து கார்டன் யார் ரொட்டி வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் அப்படி இருக்குமோ அத நான் கிரேவ் பண்ணிக்கிறேன். இந்த நெத்லி பொடி சாம்பாரோ கார்டன் யார் ரொட்டிக்கோ நான் அவ்வளவு தூரம் பங்சர் வரைக்கும் வரணுமா நீங்க யோசிப்பீங்களா? ஆக்சுவலி அது ஒரு ஒரு சிம்பிள்
சிம்பிளிஃபைட் வெர்ஜன்லாம் இப்படியோ. நீங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதை விட இங்கே வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டாக்கா கண் குளிர்ச்சியா இருக்கும். சிங்கிளா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணவங்க கை கழிச்சு சும்மா இருந்தீங்கன்னா கல்யாணமே இருக்கலாம். அது வந்து அழகா அந்த அது என்னது அந்த பிரெட், வாட் பிரெட் இஸ் தட், புரோஷெட்டா, என்ன குசுதாவா எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் யார் அந்த சம்பால் செஞ்சா அவரை மட்டும் அனர்ஜியாவும் கழுத்தை உடைக்க போறாங்க. மனசோட கழுத்தை சரியான உரப்பு, ஐயோ நான் உரப்பு சாப்பிட மாட்டேன், எனக்கு இவங்களுக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உரப்பு பிடிக்காது. சரியான உரப்பு எனக்கு கண்ணில் கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, முடியல என்னால. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அது உரப்பா இருந்தாலும் ருசியா இருந்துச்சு. Very nice. அந்த ஆஃப்டர் டே சாப்பிட்டு முடிச்சு நம்ம முழுங்கினதுக்கு அப்புறம் இட் ஜஸ்ட் நாக்கில் அப்படியே சுருதி சரியா இருந்துச்சு. இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடுத்தது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வந்து இது மெயின் காஸ் கர்ட் ரைஸ் வித் லேம். என்ன நான் லேம் வந்து மீடியம் ரேக்கெட்டேன், பிகாஸ் நான் லேம் இந்த ஸ்டேக் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆளு. லேம் வந்து நான் மீடியம் ரேக்கெட்டேன், மீடியம் ரேயா வரல, அது வந்து வெல் டன்னா வந்துச்சு. பட் அந்த கர்ட் ரைஸ்க்கு அந்த வெல் டன் அடியா இருந்துச்சு. மீடியம் ரே ஒருவேளை ராங்கா இருந்திருக்கோமோ, மேபி அந்த செஃப்க்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அப்படி கொடுத்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அது கூட வந்து ஒரு மாதிரி பிக்கல்ஸ், அந்த ஊருகாவோட அந்த 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 கிரேவி அந்த ஊருக மாதிரி பிக்கல்ஸ் என்னமென்னமோலாம் இருக்கு, அதை போட்டு வச்சு சாத்தம் போத சத்தியமா சொல்ற அடி. கர்ட் ரைஸ்க்கு அதுக்கும் உண்மையை ருசியா இருந்துச்சு. எனக்கு வந்து தயிர் பிடிக்காது, சோ அதனால வந்து கர்ட் ரைஸ் அத பார்த்தேனே நான் கொஞ்சம் ஒரு வியர்டான ஒரு பிராணி. தயிர் பிடிக்காது, நெய் பிடிக்காது, இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். பால் பிடிக்காது, பால் பிடிக்காது. இவங்க வியர்டா இன்னைக்கு தெரியல, என்னமோ பேய் வந்து புந்திருச்சா என்னன்னு தெரியல. நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி? एक्चुअली நான் பிரியாணி பார்த்துட்டேன், அதான் பிரச்சனை. மெனுக்கு வெஜ்ஜியே பார்க்க மாட்டேங்க, சோ அதனால வந்து ஆர்டர் பண்ண பட் ரிக்ரெட் பண்ணல. செம்மையா இருந்துச்சு. அகைன் அந்த சம்பால் அங்கேயே வச்சிருக்காங்க. யாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த பிள்ளைக்கு சம்பால் பிடிக்கும்னு வச்சுட்டாங்க. அதை வச்சு அப்படியே பழஞ்சு பழஞ்சு குழப்பி குழப்பி அனுப்புன பாருங்க. ஆமா, செத்து போன தாத்தால தெரிஞ்சாங்க. நல்ல ப்ரொஃபஷனலா ரிவ்யூ பண்றீங்க. அதுக்கப்புறம் டிசர்ட். டிசர்ட் வந்து இவங்களுக்கு வேணான்ட்டாங்க, ஏன்னா வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுன்னு. ஸோ டிசர்ட் வந்து ஐ டுக் த ப்ரூ காஃபி திராமிசு என்னமோ ஒன்று. அது இந்த திராமிசு வந்து இத்தாலியன் மாஸ்கோபான் 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 அது வந்து பண்ணி திராமிசுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ப்ரூ காஃபி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேங்க. கதைக்கு அந்த டேஸ்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ப்ரூ காஃபியில் இந்த தாவா ரொட்டி இருக்குல்ல, அதை ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு ரெமினிசன் டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் புது பேரல் நாங்க போன புது பேரல் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அப்புறம் பிரைஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா, பிரைஸ் நீங்களே வந்து பாத்தீங்களா? சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்ப நீங்க ஏத்த மாதிரி வந்து பாத்துங்க. ஏன்னா நாசிலமா அஞ்சலின்னு சொன்னாலே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பலாம் நாசிலமா அஞ்சலி இருக்கிறது வந்து வெரி ஸ்டாண்டர்ட். சா வந்து சாப்பிடுங்க. இங்க வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா உழைக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நல்லா உழைக்கணும். சீரியஸ்லி தி ஃபுட் இஸ் குட். It's worth the money. And also, I want to tell you, எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளுக்கே நம்ம ட்ரீட் கொடுத்தது இஸ் அமேசிங் அமேசிங் திங்ஸ். சோ வேலையை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நாங்க சொல்றது வந்து அவ்வளவு வேலை அப்படிலாம் இல்ல. என்கிட்ட கேட்டீங்கன்னா பங்சா ஸ்டாண்டர்ட்க்கு இது ரொம்ப டீசென்டான ஒரு வேலை. நீங்க அந்த அக்கா உடம்புக்கு அந்த செட் ஆகல, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. ஐயோ எங்க அப்படி போட்டு வரீங்க. சோ இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல்.
பியூட்டிஃபுல்லி அந்த பிரசன்ட் பண்ண அந்த சாப்பாடு விதம் நம்ம கிட்ட கொடுத்த விதம் அந்த அழகா. பட் எனிவே சார் ரொம்ப பேசக்கூடாது, அவ்வளவுதான். பாய், போய் சாப்பிடுங்க. ஷுருதி பாக்ஸ் பங்சா, தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணுங்க. தி ஃபுட் இஸ் சோ குட், சோ குட், சோ குட். கோ அண்ட் ஈட் நவ். போனை வச்சு போங்க. எத்தனை அடி வெயிட் பண்ண சொல்லுது? போங்க, போங்க, கோ மேன், போங்க. போக மாட்டாங்க. நம்ம போ. பாய்.